நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம போட்டிருந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு நேயர், அவங்க பேர் வந்து சுமதினு ஒரு பெண்மணி, ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது, எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா சார், இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கம்மா. இது உங்களுக்கு உண்டான பதிலை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன், உங்க ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு சொல்றேன். முதலாவதாக, யாருக்கெல்லாம் அரசு உத்தியோகம் கிடைக்கும், அதற்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் தேவை, யாருக்கெல்லாம் படிப்புக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் பிரைவேட்ல வேலை கிடைக்கும், யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம், இப்படிங்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்புகளை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டால் 12 கட்டங்கள். முதல்ல இருக்கக்கூடிய கட்டம் லக்னம் என்று சொல்லக்கூடிய கட்டம். அது பல அந்த மேசத்திலிருந்து மேல வரைக்கும் இருக்கக்கூடிய 12 கட்டங்களில் இந்த லக்னம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல லக்னம் இருக்கும். ஒருத்தர் மேச லக்னத்தில் பிறந்திருப்பார், ஒருத்தர் வந்து துலாத்தில் பிறந்திருக்கலாம். இப்படி பல வடிவங்களில் உங்களுடைய லக்னங்கள் மாறுபட்டு இருக்கும். ஆக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு உழைப்பதற்குண்டான இடத்தை சுட்டி காட்டுகின்ற போது அது லக்னத்திற்கு 6 இடம். இந்த லக்னத்திற்கு 6 இடம் என்று சொல்லக்கூடியது 6 இடத்து அதிபதி. இந்த ரெண்டையும் கவனிக்கணும். 6 இடத்து அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவருக்கு ஸ்தான பலம் கிடைத்திருக்கிறதா, அதே போல 6 இடத்தை பார்க்கின்ற கிரகங்கள் யார், அல்லது 6 இடத்தில் இருந்த கிரகங்கள் யார், இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை பொறுத்து ஒரு மனிதன் வேலைக்கு போகிறதுக்கு, பொதுவாக எடுத்துக்கோங்க, இது அரசாங்க உத்தியோகம்னு நான் சொல்லலை, பிரைவேட் உத்தியோகத்தையும் நான் சொல்லலை, மொத்தத்தில் ஒரு மனுஷன் வீட்டை விட்டு புறப்பட்டு போய் உழைப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 6 இடத்தை சார்ந்துதான் அந்த நிலவரத்தை ஜாதகர்கள் கணிப்பதுண்டு. அப்போ இந்த 6 இடத்த அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒருவேளை 3, 6, 10, 11 போன்று இருக்கக்கூடிய உபஜய ஸ்தானங்களில் இருந்தாலும் சரி, அல்லது அந்த 6 இடத்த அதிபதியாக இருக்கக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களில் இருந்தாலும் தவறில்லை, அதுபோல இந்த 6 இடத்த அதிபதியை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருப்பது, இப்படியெல்லாம் இருந்தால் அந்த மனிதன் உழைப்பாற்றலுக்கு உகந்த மனிதராக இருப்பார். இல்லையே, 10 இடம் தானே தொழில் ஸ்தானம், அப்ப நீங்க 6 இடத்தை வச்சு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப தொழிலை பத்தியே பேசல, உழைப்பை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த 6 இடத்தை சார்ந்து ஒரு மனிதன் உடலால் உழைக்கின்ற தருணத்தை பெறுவாரா என்பது 6 இடத்தை சார்ந்தது. ஆனால் அந்த மனிதன் எந்த இடத்தில் இருந்து உழைப்பார், வீட்டில் இருந்துட்டே வேலை செய்வாரா, இல்லை வெளியில போய் வேலை பார்ப்பாரா, அரசாங்கத்தில் வேலை பார்ப்பாரா, பிரைவேட்ல வேலை பார்ப்பாரா, சொந்தமா தொழில் பண்ணிக்குவாரா, இத்தனையும் இன்னைக்கு இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடியது தானே. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து சொல்றேன்னா டைமுக்கு புறப்பட்டு ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போறார், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸா எழுந்திரிச்சு சொந்த தொழில் பார்க்கக்கூடியவர், 11 மணிக்கு கடைக்கு போறார், ஆபீஸுக்கு போறார், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அரசாங்க பதவின்னு சொல்லிட்டு காலங்காட்டால கரெக்டாக சின்சியராக வேலைக்கு போகணுங்கிற நோக்கத்தில் போகிறவங்க, எல்லாரும் அப்படி இல்லாட்டாலும் கூட சில பேர் போறீங்க, அதெல்லாம் இருக்குது. ஆக, இப்படி இந்த அரசு பதவி, பிரைவேட் உத்தியோகம், சொந்த தொழில், இவைகளை பிரித்து பார்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதற்கு 10 இடத்தையும் சேர்த்துக்கணும். ஒரு ஜாதகத்தில் 10 இடத்த அதிபதியாக இருக்கக்கூடியவரும் 6 இடத்த அதிபதியாக இருக்கக்கூடியவரும் எந்த அளவிற்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்கப்படணும். அப்ப இந்த 10 இடத்த அதிபதி ஒருவேளை 10 இடத்திலேயே ஆட்சி பெற்று, அது ஒரு சொந்த வீடாக இருந்து 10 இடத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, அல்லது 10 இடத்த அதிபதி கேந்திர படங்களில் 1, 4, 7 போன்ற இடங்களில் மாறி வேறொரு இடத்துல இருந்தாலும் சரி, இல்ல அந்த 10 இடத்துல கேந்திராதிபதிகள் யாராவது அமர்ந்திருந்தாலும் சரி, அந்த 10 இடத்த அதிபதி மற்ற கேந்திரங்களில் கேந்திராதிபதிகளோடு இணைந்திருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட அமைப்புடையவர்களுக்கு சொந்த தொழில் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும், அடிமை உத்தியோகத்திற்கு செல்ல மாட்டார்கள். அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு ஜாதகத்தில் 10 இடத்த அதிபதி மிக வலுவாக இருந்து அந்த ஜாதகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வேலைக்கு போனார், 4 வேலைக்கு போனார், படிச்சு முடிச்சுட்டு ஒரு 5, 6 வேலைக்கு போனார், இல்லை 10 கூட வேலைக்கு போயிருப்பார். அப்படி 10 இடத்த அதிபதி வலுவாக இருந்திருந்தும் அவர் ஏன் வேலைக்கு சென்றார் என்று கேட்டீர்களானால், அவருக்கு இந்த 6 இடத்த அதிபதியோட காலம் என்பது திசா புக்திகளாக வந்துடணும். புத்திகள் அநேகமா வந்துடும், 10 ஒரு புக்தியாக வந்துடும். ஆனால் 6 இடத்த அதிபதியின் திசை என்பது ஒரு மனிதனுக்கு துவங்கி, அதுல 10 இடத்த அதிபதி மிக அதிக பலம் பெற்ற கேந்திரங்களில் அமர்ந்திருந்தாரானால், அந்த பையன் வேலையை விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு வந்துட போறேன் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த ஜாதகர் நகர்வதை பார்க்க முடியும். இதுலேயும் கூட குறிப்பாக அரசு பதவிகள் என்று எடுத்துக்கொண்டால், நம் சகோதரி கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அதுதான், எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா,
அரசு பதவிகள் என்று எடுத்துக்கொண்டால் முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டிய இடம் என்னவென்று கேட்டால் சிம்மம், இரண்டாவதாக சூரியன், மூன்றாவதாக புதன், செவ்வாய். ஆக இந்த அரசு பணிகள் என்று எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது சூரியனும் புதனும் இணைந்து பத்தாம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது கேந்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் சரி, பத்தாம் இடத்ததிபதியும் சூரியனும் இணைந்திருந்தாலும் சரி, ஆறாம் இடத்ததிபதியும் சூரியனும் புதனும் அல்லது செவ்வாயும் இணைந்திருந்தாலும் சரி, இவர்களுடைய திசைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, ஒருவேளை இப்படிப்பட்ட அரசு உத்தியோகம் இவங்களுக்கு இல்லை, பிரைவேட்ல வேலை பார்க்குறாங்க, அப்படின்னா என்ன, எப்படி இருக்கணும்? இந்த ஆறாவது அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது இப்படி மிகப்பெரிய கேந்திர ஸ்தானங்களில் வலுப்பெற்று போகாமல் மற்ற கிரகங்களோடு இணைந்து திரிகோண பாக்கியங்கள்ல எங்கேயாவது இருந்தால், பதினோராம் இடத்துல போய் இருந்திருந்தா, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் பிரைவேட்ல, பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குற யோகங்கள் கிடைக்கும். இப்ப இதே பிரைவேட்ல வேலை பார்க்குற பிள்ளைங்க வெளிநாட்டுக்கும் போறாங்களா இல்லையா? அப்ப அந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இரண்டாம் இடத்ததிபதி தனகாரகனும், எட்டாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவனும், பனிரெண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர்களும் ஆகின்ற மூன்று கிரகங்களும் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு இணைவு இருப்பது போன்ற, இப்ப ரெண்டு குடையவனும் எட்டு குடையவனும் சேர்ந்திருப்பதோ, அல்லது எட்டு குடையவன் பனிரெண்டு குடையவன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதோ, எட்டு குடையவனும் ரெண்டு குடையவனும் பரிவர்த்தனை பெற்று வலுப்பெற்று கேந்திரம் பலம் பெற்றிருப்பதோ, இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த இடத்துல வெளிநாட்டுல போய் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப நம்ம சகோதரி கேட்ட கேள்வி, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்கம்மா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1987 ஜூன் மாதம் 19 2:30 மத்தியானத்துல பிறந்ததாக கொடுத்துருக்குறீங்க. நேயர்கள் வந்து நிறைய பேர் செய்யற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறந்த ஊரை கொடுக்க மாட்டேன்றீங்க. இனிமேல் இதை கேட்கின்றவர்கள் அத்தனை பேர்களும் தயவு செய்து பிறந்த ஊரை கொடுக்கணும். பிறந்த ஊர் ரொம்ப முக்கியம், அதை வச்சுதான் லக்னங்களை கணிக்கிறது, அதை கொஞ்சம் முக்கியமா நீங்க கவனிக்கணும். சோ இந்த சகோதரியின் ஜாதகத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியும் துலாம் லக்னத்திலும் பிறந்தவராக இருக்கிறார். ஆக ஆரம்பத்துல சனி மகா திசை, அதை தொடர்ந்து ஒவ்வொரு திசைகளாக கடந்து இப்பொழுது நான்காவது திசையாக 2013 ஜூலை 11 உங்களுக்கு சுக்கர திசை நடந்துட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தில் ஆறாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல போய் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார். அந்த ஏழு கூடையவன் ஜாதகப்படி 9 இடத்துல போய் புதனோட சேர்ந்து இருக்கிறார். அந்த புதன் ஆட்சி பெற்ற காரணத்தால் இந்த ஜாதகத்தில் அந்த ஆறாம் பாவாதிபதி ஸ்தான பலம் பெற்றிருக்கிற காரணத்தால் நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு தகவல், நீங்கள் உழைச்சே தீரணும். அப்ப இந்த உழைச்சே தீரணும்னா அடுத்த கேள்வி உங்க கேள்வி, எங்க உழைப்பேன், பிரைவேட்லயா அரசாங்கத்திலயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவன் சந்திரன். இந்த சந்திரன் போய் ஆறாம் இடத்துல போய் ராகுவோடு சம்பந்தப்பட்டு விடுகிறார். அதே போல சூரியனும் புதனும் செவ்வாயும் இணைந்து 9 இடத்துல போய் இருக்கிற காரணத்தினால உங்கள் ஜாதகப்படி பிரைவேட்ல வேலை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்யுங்கள், கிடைக்காட்டி அது ஒரு பெருசா பெரிய ஒரு நெகட்டிவா நீங்க நினைக்க தேவையில்லை, பிரைவேட்ல வேலை பார்க்கலாம். என்ன சொல்ல போனா உங்க ஜாதகப்படி இன்னொரு தகவலையும் நீங்க கேட்காத தகவலை உங்களுக்கு சொல்றேன். எட்டு குடையவனும் 12 குடையவனுமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சுக்கரனும் 12 குடையவன் புதனும் இரண்டு பேரும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். அந்த ஒருத்தரோட செவ்வாய் ரெண்டு குடைய பொருளாதார தனகாரகன் போய் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நீங்க பிரைவேட்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சீங்கன்னா அது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆக உங்களை பொறுத்தளவு அரசாங்க உத்தியோகத்திற்குண்டான காரணங்கள் சற்று குறைவாக தெரிகிறது. காரணம், இந்த லக்னத்திற்கு 11 குடையவனாக இருக்கக்கூடிய சூரியனும் 12 குடையவனாக இருக்கக்கூடிய புதனும் இவங்கெல்லாம் சேர்ந்து 9 இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாங்க, சூரியன் புதன் செவ்வாய். அதே போல ஆறாம் பாவாதிபதி 7 இடத்தில் இருந்த காரணத்தால் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏன் சொந்த தொழில் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா, 10 குடையவன் 6 மறைந்திருக்கிற காரணத்தால் சொந்த தொழில்கள் பண்ண வேண்டாம். அந்த சந்திரனுக்கு என்னதான் ஸ்தான பலம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் தேவரையில பிறந்த சந்திரனாக இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை பொறுத்தளவு பலவீனமாகத்தான் இருக்கிறார். ஆக சொந்த தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக நீங்க வேலைக்கு போகக்கூடிய ஜாதகர் அதே நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்திற்காக பெரிதாக காத்து கொண்டிருக்க வேண்டாம். நிச்சயமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு இந்த சுக்கர திசை உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுப்பார். அது கண்டிப்பாக திருமணம் செய்து வெளிநாட்டுக்கு போகலாம், வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு போகலாம். இப்படி பல கோணங்களில் உங்களுடைய வெளிநாட்டு உத்தியோக வாழ்க்கை என்பது சிறப்படைவதற்கு காரணங்கள் இருக்கு. ஆக உங்க ஜாதகத்துல அரசாங்க உத்தியோகம்தான் அப்படிங்கறத நீங்க முக்கியமா நினைச்சுக்கிட்டு காத்திருக்க தேவையில்லை. முயற்சி செய்யுங்கள், ஊழிவினை பயன் இருந்தால் கிடைக்கட்டும், இல்லாது போனால் இத்தனை மாற்றங்களோடு கூடிய நல்வாழ்க்கை உங்களுக்கு சொந்தம் என்பதுதான் உண்மை.
நேர்களே, இதுவரை நாம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில வேறு சில செய்திகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.